இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிமினரி எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் 100 கொஷின், மேக்ஸ் 25, திருக்குறள் யூனிட் 8 அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து திருக்குறள் ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷின் எல்லாம் சேர்த்தாவே 145 to 155 வந்து கண்டிப்பாக. இதில் வந்து நம்ம 125 எடுத்தாவே போதும், மீதி இருக்க கொஷினில் நம்ம வந்து தெரிஞ்சதை அட்டன் பண்ணாவே 150 to 160 அட்டன் பண்ணலாம். 160 பண்ணிட்டாவே கண்டிப்பாக நம்ம மெயின் செலக்ட் ஆகிடலாம். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து தான் 99% கொஷின் வருங்க குரூப் டூவில். தமிழ் வந்து லைன் பை லைனாக படிக்கணும், மேக்ஸ் வந்து என்ன தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்தாலும் மேக்ஸ் வந்து 10th புக்குள்ளே தான் கேட்பாங்க, 6th to 10th. அதுவும் முக்கியமாக 7th 8th புக்கில் வந்து வாழ்வியல் கணிதம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்கும், அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டுமே 15 கொஷின் பக்கம் கேட்பாங்க. அப்புறம் திருக்குறள் யூனிட் 8 அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 6th to 10th புக்குக்குள்ளே இருக்க திருக்குறள் நல்லா படிச்சுக்கணும். திருக்குறள்லாம் ரொம்ப ஈஸிங்க, நம்ம வந்து 1வதுலேருந்தே படிச்சுட்டு தான் இருக்கோம் திருக்குறள். வந்து 6th புக்கில் வந்து 12th புக்கில் வரைக்கும் இருக்குது திருக்குறளை படிச்சுட்டா 10 கொஷின் அதுலேருந்தே கேட்பாங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். குரூப் 4 சொல்லும் போது நம்ம வந்து அட்டை டு அட்டை படிக்கணுங்க, லைன் பை லைன் படிக்கணும், எல்லாமே படிக்கணும், ரொம்ப கஷ்டம் குரூப் 4 என்னை பொறுத்த வரைக்கும். குரூப் 2 வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். குரூப் 4 அட்டன் பண்ணியிருக்கேன், நல்லா தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ங்க.